ரொம்ப பிடிக்கும். நம்ம ஈஸியாக பிரெட்டை வச்சுட்டே பண்ணலாம். பிஸ்ஸா போய் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி டைமில் முடியலன்னா வெளியில் சாப்பிட்றதுக்கும் பயப்படும். அதனால் பிரெட்டை வச்சு ஈஸியாக எனி பிரெட், உங்களுக்கு ப்ரௌன் பிரெட் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுலேயே பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீரை வந்து நல்லா க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கேப்சிகம், ஒரு பேபிகார்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸ், சால்ட் எடுத்திருக்கேன், மொசரல்லா சீஸ், ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கோங்க, பிரெட் சைஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து ஆரிகானோ எடுத்துக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க, இது பிஸ்ஸா சாஸ் எடுத்துக்கோங்க, சால்ட், இவ்வளோ தான் தேவை. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதக்கினீங்கன்னா போகிறோம். ரொம்ப இது பண்ணுவோன்னா அதிலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எந்த பேனில் வேணால் பண்ணலாம். நான் இப்போது இந்த பேனில் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், நான் முதல்ல ஆனால் ப்ரெட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்பேன் ரெண்டு சைடும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இப்போ முதல் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும் ரெண்டு சைடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம அதில் முதல் பீஸா சாஸை தடவோம். இந்த மாதிரி பீஸா சாஸை முதல் அப்ளை பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் இது வர மாதிரி. பாருங்கள், இந்த சாஸை முதல் தடவையாச்சு. அதுக்கு மேலே இந்த கிரேட்டட் பண்ணி சீஸை கொஞ்சம் முதல் போட்டுக்கலாம், லைட்டாக போட்டுக்கோங்க. அதில் சில்லி ஃப்ளேக்ஸை லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ஆரிகானோ போட்டுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மெயின், நீங்கள் கையிலே பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் இதுவாக வரும், எல்லாமே இதில் இது பண்ண முடியும். ஸ்பூனில் போட்டிங்கன்னா வைக்க முடியாது, எல்லாம் வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா தைரியமாக சாப்பிட்லாம், செய்யலாம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வெளியிலையும் போக முடியல, அதனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி. இப்போது இது மாதிரி போட்டுட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் தான் வைக்க போகிறோம். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி காரம் பிடிக்குமோ அது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி போடலாம். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா சாஸ் அந்த மாதிரி ஜாஸ்தி. இது பாருங்கள், ஸ்லைஸ் சீஸை போடுறேன், இது மேலே போட்டுட்டு இப்போது தவாவில் வைக்கணும். நான் எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொன்று உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன். மாதிரி சாஸை கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா சைடையும் இது வரா மாதிரி. நல்லா இந்த சாஸை போட்டு தடவிட்டு முதல்ல இந்த கிரேட்டட் பண்ணி வச்சு சீஸை கொஞ்சம் போடுறோம் ஃபஸ்ட்டு. அதை போட்டுட்டு முதல் அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன், அப்படியே ஆரியோனா போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே இந்த பன்னீர், ஆனியன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொன்றா வேணும், அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், டொமேட்டோ வச்சுருக்கேன், பேபிகார்ன், கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேணும். எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்லைஸாக பார்த்து லைனாக வச்சிடும். வச்சுட்டு இந்த ஸ்லைஸ் சீஸ் இருக்குல்ல, அதை மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சிடும். பாருங்கள், இதை இப்படி வச்சிடணும். இப்போ வச்சுட்டு ஒரு பேனில் வச்சு இது பண்ணுறோம். பாருங்கள், எல்லாத்தையும் சீஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது பேனை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயோ வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானாக ஃபுல்லாக சீஸ் உருகிடும். நீங்கள் நான் எனக்கு மைக்ரோவேவும் இருக்குது, உங்களுக்கு பேனில் செஞ்சு எப்படி காட்டணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா சூப்பராக வரும். கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நல்லா சீஸ் எல்லாம் ஃபுல்லாக இது மெல்ட் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இப்போது ஒரு பிளேட்டில் கார்னிஷ் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரெட்லேயே பிஸா வந்திருக்கு. இதே மாதிரி பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது பேன் வேணும், பேன் தவாவே இருந்தாலே போகிறோம், உங்களுக்கு மைக்ரோவேவ் வேணும் கூட கிடையாது. இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணலாம். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஃபீட்பேக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.